ஹலோ விவாஸ், சந்திர கிரகணம் முடிந்த உடனேயே நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் சில பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்து விடுங்க. அதாவது அரிசி, கோதுமை மற்றும் தயிர், இந்த 3 பொருட்களை நீங்கள் ஏதாவது ஒன்றையாவது மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலமாக கிரகண தோஷமானது உடனடியாக நீங்கள் ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அருகம்புல், மஞ்சத்தூள் மற்றும் உப்பு, இந்த 3 பொருட்களை வைத்து நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது போன்ற சில விஷயங்களை செய்துட்டு வாங்க. அப்போது தான் முழுமையாக உங்களுக்கு கிரகண தோஷம் ஏற்பட்டு இருந்தால் அந்த தோஷங்கள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்கும். அந்த தோஷத்தின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் ஆரம்பிக்குங்க. ஸோ நாளைய தினத்தில் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செஞ்சுடுங்க. அதாவது இன்று பார்த்தீங்கன்னா கிரகணம் ஏற்பட்டு இருந்தது என்பது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இந்த கிரகணமானது 5ஆம் தேதி இரவு தொடங்கி 6ஆம் தேதி அதிகாலையில் முடிஞ்சிருந்தது. ஸோ நைட் நேரமாக இருப்பதால் இது போன்ற சில விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி அதிகாலை 10 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களை நம்ம செய்தே ஆக வேண்டுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும். ஏனென்றால் அவங்களுக்கு கிரகண தோஷமானது ஏற்பட்டு இருக்கிறது. எனவே கிரகண தோஷம், நீங்கள் இந்த 3 பொருட்களை வைத்து நாளைய தினத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்துட்டு வர வேண்டும் என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை தெரிந்து கொண்டு கிரகண தோஷத்தை நம்ம போக்கிக் கொள்ளப் போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5/5/2023 வெள்ளிக்கிழமையான இன்றைய நாள் சித்ரா பௌர்ணமி அன்றே பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துடைய முதல் சந்திர கிரகணமானது இன்றைய நாள் ஏற்பட்டு இருந்தது. அதுவும் இந்திய நேரத்தின்படி இந்த ஒரு சந்திர கிரகணமானது இன்று இரவு சரியாக பார்த்தீங்கன்னா 8:44 தொடங்கி ஒரு 10:30 பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் உச்சம் பெற்று மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது 6ஆம் தேதி அதிகாலை 1:00 பார்த்தீங்கன்னா முடிவடைய உள்ளது. எனவே கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்தோ இல்லைனா தெரியாமலேயோ சில தவறுகளை நம்ம செஞ்சிருப்போங்க. அப்படி செய்த தவறுகள் அனைத்தையும் போக்கிக் கொள்வதற்காகவும் கிரகண தோஷத்தை நம்ம போக்கிக் கொள்வதற்காகவும் தான் ஒரு சில விஷயங்களை கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்முடைய வீடுகளில் கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. பொதுவாகவே கிரகணம் ஏற்படுவது என்பது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான அதிசய நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. கிரகணத்தை பார்த்தீங்கன்னா அசுபமாக பார்க்குறாங்க. அதாவது சூத காலம் வருகின்ற, அதாவது கெட்ட நேரம் வருகின்ற காலமாகவே பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே கிரகண நேரத்தில் கோவில்களுடைய கருவறையே மூடப்பட்டு இருக்குங்க. அப்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த கிரகணமானது எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் வைபோட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை, அதாவது எதிர்வினைகளை அதிகமாக ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கருவறையே மூடப்பட்டு இருக்கு. ஏன்னா கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபு நிறைஞ்சி இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த நெகட்டிவ் வைபு படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கோவிலுடைய கருவறையே மூடப்பட்டு இருப்பதாக ஒரு சில விஷயங்களானது இன்றளவுக்குமே பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருகிறது. ஸோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த கிரகணமானது எந்த அளவுக்கு வீரியமிக்கதாக இருக்கு அப்படிங்கிற விஷயம். பொதுவாகவே கிரகணம் ஏற்படுதுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏதாவது சில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடுங்க. இந்த முறை இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம், அதாவது பெணுபிரல் சந்திர கிரகணம் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாலுமே கிரகண தோஷமானது கொஞ்சம் இருக்கதாங்க செய்யக்கூடும். எனவே தான் இந்த கிரகண தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம செய்தே ஆக வேண்டுங்க. அதாவது கிரகணம் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் முடியுது இல்லையா. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளால இது போன்ற சில விஷயங்களை செய்ய முடியாது. அதனால நம்ம 6ஆம் தேதி காலையில் எழுந்த உடனேயே ஒரு 10 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் ஒரு சில விஷயங்களை செஞ்சிடுங்க. அதாவது காலையில் எழுந்த உடனேயே பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் வந்து நெகட்டிவ் சக்திகள் இருக்கும் இல்லையா, அந்த சக்திகளை நம்ம விரட்டி அடிக்க போகிறோங்க. அதற்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டை நம்ம சுத்தப்படுத்தணும். நம்ம எப்போதும் போல வெறும் தண்ணியை கொண்டு சுத்தப்படுத்தக்கூடாதுங்க. நம்ம வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் கல்லுப்பை கலந்து இந்த தண்ணீரை வைத்து தான் நம்ம வீட்டை சுத்தப்படுத்த போகிறோம். வீட்டை சுத்தப்படுத்திய பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோமியம் கிடைச்சா கோமியத்தை கொண்டு நீங்கள் வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மூலைகளிலுமே நீங்கள் தெளிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு கோமியம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக ஒரு கிளாஸில் தண்ணீர் எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா சிறிது மஞ்சத்தூளை கலந்துட்டு நீங்கள் வேப்பிலை போட்டு அது உங்கள் வீடு முழுக்க
பார்த்தீங்கன்னா தெளிச்சுட்டு வர வேண்டும். பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்க வேண்டுங்க, அதாவது தலைக்கு குளிக்க வேண்டும். அப்படி தலைக்கு குளிக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலையில் அருகம்புல்லை வைத்துட்டு நீங்கள் குளிக்கணுங்க. அதே போல் உங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர்லையும் பார்த்தீங்கன்னா சிறிது கல்லுப்பையும் மஞ்சளையும் சேர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அதை நீக்குவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக ரீதியாகவும் சரிங்க, அறிவியல் ரீதியாகவும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் நம்ம வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேலை காரணமாக போய் தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் போயிருப்போங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் வானத்தில் இருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்களானது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீரியம் மிக்கதாக இருக்கக்கூடுங்க. அது நம்முடைய உடம்புல படும்போது தோல் சம்பந்தமான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால் தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கிரகணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நமக்கு செரிமான கோளாறுகள் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது, வெளியே போகக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சரிங்க, இப்போது உங்கள் வீட்டையும் நீங்களும் பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்திட்டீங்க. அதே போல் உங்கள் வீட்டு பூஜை அறையையும் பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்திட்டு நீங்கள் காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு உங்கள் வீட்டுக்கு வெளியே, அதாவது உங்கள் வீட்டிலிருந்து வெளியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அங்கே பார்த்தீங்கன்னா ஏழை எளியோர்களுக்கு நீங்கள் தானத்தை கொடுத்துட்டு வரலாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு உரிய அரிசி, வெள்ளை பூக்கள், அதே போல் தயிர், சர்க்கரை, இது போன்ற பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக தானமாக கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கிரகண தோஷம் நீங்கும், சந்திரனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், மன தெளிவும் மன தூய்மையும் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த தானத்தை கொடுத்துட்டு வாங்க, கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதானது நடக்கும். இந்த கிரகணத்தின் மூலமாக ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் அந்த தோஷங்கள் நீங்குவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க. ஸோ மறக்காமல் இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சிடுங்க. அதே போல் கிரகண நேரத்தில் என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அந்த ஒரு விஷயத்தை செய்யலைனா கூட பரவாயில்லைங்க. அதாவது நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுருப்போம். ஸோ அந்த தவறுகள் அனைத்தையும் போக்கிக் கொண்டு இந்த கிரகண தோஷத்தில் இருந்து நம்மளை நம்ம தற்காத்து கொள்வதற்காக தான் இது போன்ற சில விஷயங்களை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே கிரகணமானது சிலருக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகளையும் பலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த வகையில் தான் ஒரு குறிப்பிட்ட நாலு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தின் மூலமாக சில ஆபத்தான பலன்கள் கிடைக்கப் போகிறது. அந்த நாலு ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் மேச ராசி, ரிஷபராசி, கடகராசி மற்றும் சிம்மராசி. இந்த நாலு ராசிக்காரர்களுமே சற்று கவனமாக இருக்கணும். அதாவது எந்தெந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பயணம் செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருக்கணும், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அஜாக்கிரதை காட்டக்கூடாது, எப்போதும் செய்யக்கூடிய வேலை தானே அப்படின்னு அலட்சியம் காட்டினீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக முடிந்து விடுங்க. ஸோ இந்த நாலு ராசிக்காரர்கள் மற்றவர்களை காட்டிலும் இன்னும் அதிகப்படியாக கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இவங்க நாலு பேருமே கட்டாயமாக பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்தே ஆக வேண்டுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரகண தோஷத்தையும் பாதிப்பையும் குறைத்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடுங்க. இந்த நாலு ராசிக்காரர்களில் நீங்கள் இருந்திருங்கன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் பூஜையை முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த கிரகணத்திற்கு என இன்னொரு சிறப்பு கூட இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற நாட்களில் நம்ம இறை வழிபாடு செய்வதை காட்டிலும் இந்த கிரகண நேரத்தில் நம்ம இறை வழிபாடு செய்யும் போது நமக்கு 100 மடங்கு எக்ஸ்ட்ராவாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய வீடுகளில் நம்ம தியானம் செய்யணும், இது போன்ற சில விஷயங்களை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய திருமந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கணும் அப்படிங்கிற இது போன்ற சில விஷயங்களை பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டு வருதுங்க. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த கிரகண நேரத்தில் சில விஷயங்களை ஃபாலோ பண்ண முடியலன்னா கூட
பரவாயில்ல. ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா நைட் நேரமாக இருப்பதால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோருமே தூங்கி விடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 6ஆம் தேதி அதிகாலையில் நீங்கள் எழுந்த உடனேயே இது போன்ற சில விஷயங்களை செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு 5 பேருக்காவது ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்கள் தானமாக கொடுத்துடுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரகண தோஷங்களும் பாதிப்புகளும் நீங்கி சந்திரனுடைய ஆசி கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.